ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாமிஸ் லவ் கிச்சனில் பார்க்க போகிறது காரடையா நோன்பு. அப்புறம் இந்த காரடையா நோன்புக்கு செய்கிற அடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த அடை பண்ணுறதுக்கு ஒரு கால் கப்பு காராமணி, அதாவது இந்த பிளாக் ஐ பீன்ஸ்னு சொல்லுவாங்க, இதை வந்து வெறும் ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ இதை ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 இல்லை 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை வச்சு தான் இந்த இனிப்பு அடை காரடையும் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேனில் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் வந்து 1 கப்பு மாவு போட போகிறேன், அதனால 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொதி வந்த பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வாசனைக்கு 1 கால் டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா உருகட்டும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்திருந்த இந்த காராமணியும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அது கொதிக்கட்டும். ஸோ இந்த காராமணிலையும் அந்த இனிப்பு ஏறி இருக்கும். இப்போ 1 கப்பு பச்சரிசி மாவு, இது வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணது. உங்ககிட்ட மாவு இல்லை அப்படின்னா பச்சரிசியை 1-2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா உலர்த்திட்டு மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது எப்படி ரோஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த மாவு வச்சு கோலம் போடுற மாதிரி வரணும். அந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு மாவுக்கு கரெக்டாக 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதோட ப்ரப்போர்ஷன் பார்த்திங்கன்னா 1:2 தான். அதுக்கு மேலே நிறையா ஊற்றிடாதீங்க, நம்மளுக்கு வந்து கொல்கட்டை வந்து பிடிக்க வராது. இந்த மாதிரி உருண்டு வர அளவுக்கு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காரடையா நோன்புக்கு இந்த அடை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த அடையும் அப்புறம் உருகாத வெண்ணையும் சேர்த்து சாமிக்கு வந்து படைப்பாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கார அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் 1 கால் டீஸ்பூன் உளுந்து, அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. அதே மாதிரி தான் 1 கப்பு மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தா 1 கப்பு மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் காராமணி அதையும் சேர்த்துப்போம். காராமணி வந்து ரொம்பவும் சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு அளவுக்கு, அதாவது வெந்த காராமணி 1/2 கப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 கோல்கட்டையுமே பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்ததுலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கடைசியாக கொஞ்சம் தேங்காய், 1 கால் கப்பு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது போட்டு நல்லா ஒரு மாவாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். 1-2 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஆகாது. இப்போ இது நல்லா உருண்டு வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுப்போம். இப்போ இந்த 2 அடைக்குள்ள மாவும் நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நம்ம வடை எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். இதை செஞ்சுட்டு இப்போ காரடையா நோன்பு பற்றி பார்ப்போம். இந்த காரடையா நோன்பு பார்த்திங்கன்னா எல்லா சுமங்கலி பெண்களும், இல்லை பெண்கள் கல்யாணாகாத பெண்கள் கூட இதை வந்து கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம். ஏன்னா அது வந்து நம்ம கணவனோட ஆயுளை நீண்டதுக்காக ஒரு வேண்டுதல் தான் இது. இந்த விரதம் பார்த்திங்கன்னா மாசி மாதம் கரெக்டாக முடிஞ்சு பங்குனி பிறக்கும் போது இருக்கணும் இந்த விரதம். ஸோ டைம் வந்து கம்பல்சரி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்தியாவில் உள்ள டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா March 15, 2019 காலை 5:30 அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த சரடு, நீங்கள் அதாவது இந்த நோன்பு சரடுன்னு வாங்கலை, அது நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ யூஎஸில் இஎஸ்டி ஈஸ்டர்ன் டைம் படி பார்த்திங்கன்னா 14 March 7:50 to 8 மணி, இது வந்து சாயங்காலம் நைட்டு 7:50 to 8 o'clock வரைக்கும் நம்ம இந்த சரடு நம்ம கட்டிக்கலாம். இந்த காரடையா நோன்பு வந்து சாவித்ரி விரதம், சுமங்கலி விரதம் கூட சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கல்யாண பெண்கள், இல்லை கல்யாணாகாத கன்னி பெண்கள் இவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காரடையா நோன்பை ஃபாலோ பண்ணலாம். நம்ம வந்து புராணங்களில் சத்தியவான் சாவித்ரின்னு 2 பேரை கேள்விப்பட்டிருப்போம். அந்த சத்தியவானோட உயிரை வந்து யமன் பறித்து எடுத்துகிட்டு போகும்போது சாவித்ரி வந்து யமன்கிட்ட ரொம்ப மன்றாடி ஒரு விரதம் இருந்ததுனால இது பேர் சாவித்ரி விரதம்னு சொல்லுவாங்க. இந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் காலையிலே எழுந்திரிச்சு குளித்து சாமி ரூமெல்லாம் நல்லா ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து கலசமோ நீங்கள் வைக்கலாம், இல்லைனா வந்து காமாட்சி அம்மனோட ஃபோட்டோ இருந்தாலே போதும். அந்த சாமிக்கு வந்து வெற்றிலை பாக்கு, பூ, பழங்கள் இதெல்லாத்தையும் வச்சு நீங்கள் காலையில் சாமி கும்பிட்டுடுங்க. இந்த பூஜைக்கு நெய்வேத்தியமாக இந்த வெள்ளை அடையும்
அதாவது இந்த வீடியோவில் போயிட்டுருக்க இந்த வெள்ளடையும் உருகாத வெண்ணையும் சேர்த்து நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணணும். இந்த விரதத்துக்கு நீங்கள் சாப்பிடாமலேயும் இருக்கலாம். நீங்கள் வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம செஞ்சுருக்கிற இந்த அடையை இல்லைனா பழங்களை சாப்பிட்டுக்கலாம். இந்த அடையை வந்து சாமிக்கு நைவேத்தியமாக படைக்கும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவன் என்னை பிரியாதிருக்க வேண்டும். இந்த சுமங்கலி விரதத்துக்கு முக்கியமானது மஞ்சள் கயிறில் ஒரு துண்டு மஞ்சளும் அப்புறம் பூவும் கட்டி சாமி முன்னாடி வச்சுட்டு, நான் சொன்ன முகூர்த்த டைமில் நீங்கள் அந்த 10 நிமிஷம் கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்து நீங்கள் அந்த கயிறை உங்கள் கணவனையோ இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற மூத்த சுமங்கலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள உங்கள் கழுத்தில் நீங்கள் கட்ட வைக்கலாம். நீங்கள் வந்து இந்த கயிறை வந்து எக்ஸ்ட்ராவாக, அதாவது ஆட் நம்பர்ஸில், ஒற்றைப்படை எண்ணில் நீங்கள் இந்த கயிறை ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். நீங்கள் கழுத்தில் அணிஞ்சிருக்கிற இந்த சரடை வந்து நீங்கள் 3 நாள் கழித்து நீங்கள் கழட்டிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இந்த காளையான் நோம்போட மகிமையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.